அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித் தமிழா, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட கவுன்சிலிங்கோட 4th ரவுண்ட் நடந்துட்டு இருக்குது. இப்போ 3 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த 3 ரவுண்டோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளவு இடங்கள் நிரம்பியிருக்கு, எந்த கல்லூரி அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, எந்த துறையை அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு அப் டு 3rd ரவுண்டு முடிஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் எத்தனை கல்லூரியில் வந்து எத்தனை மாணவர்கள் வந்து சேரலை. சில கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்கு. சில கல்லூரியில் 100% சீட்ஸுமே வந்து அன்ஃபில்டாக இருக்கு. அது எந்தெந்த கல்லூரி எத்தனை கல்லூரிகளில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ ரவுண்டு 1, 2, 3 ஃபுல் அனாலிசிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து அன்ஃபில்டு டீட்டெயில்ஸ், எத்தனை சீட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நிரம்பலை அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 445 பொறியியல் கல்லூரிகள் வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த 445 கல்லூரிகளையும் சேர்த்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 25 கல்லூரிகளில் வந்து ஒரு சீட்டு கூட நிரம்பவே இல்லைங்க. அந்த கல்லூரிகளோட லிஸ்ட்டெல்லாம் நீங்களே போய் நீங்கள் நேரடியாக அண்ணா இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். நம்ம எந்த கல்லூரிகள்லாம் சொல்ல விரும்பல, பட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சீட்டு கூட வந்து நிரம்பவே இல்லை. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா 19 கல்லூரிகளில் வெறும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் நிரம்பியிருக்கு. இப்போ 3 ரவுண்டோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 19 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் நிரம்பியிருக்குது. 9 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 சீட்டு மட்டும் தான் நிரம்பியிருக்கு. அப்புறம் 3 சீட் நிரம்பின கல்லூரிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 காலேஜில் வெறும் 3 சீட் மட்டும் தான் அப் டு 3rd ரவுண்டு வரைக்குமே ஃபுல்லாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் வந்து எத்தனை கல்லூரியில் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 கல்லூரிகளில் வந்து வெறும் 4 சீட் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு. அடுத்து 10 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 சீட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு. அடுத்து 6 சீட் எத்தனை கல்லூரிகளில் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கல்லூரிகளில் மட்டும்தான் வந்து ஜஸ்ட் வெறும் 6 சீட் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட் வந்து எத்தனை கல்லூரிகளில் ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கல்லூரிகளில் வந்து ஃபில்லாக இருக்கு. அடுத்து வந்து 2 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 சீட்டு மட்டும் தான் நிரம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 4 கல்லூரிகளில் 9 சீட் நிரம்பியிருக்கு. 9 கல்லூரிகளில் 10 சீட் நிரம்பியிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 445 கல்லூரிகள். இந்த 445 கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 105 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இடத்துக்கும் கம்மியாக நிரம்பின கல்லூரிகளே வந்து பார்த்தீங்கன்னா 105 வந்துடுது. இப்போ மிச்சம் 330 கல்லூரிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீட்ஸ் ஃபுல் ஆகிட்டு வருது. ஆனால் இது வந்து சொல்ல முடியாது, 4th ரவுண்டில் எப்படி வேணாலுமே மாறலாம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 4th ரவுண்டில் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை அதிகம். இப்போ இந்த 105 வந்து நம்மளுக்கு வந்து 0 ஃபீல்டு வந்து எதுவுமே இல்லை, 0 அன்ஃபீல்டு வந்து எதுவுமே இல்லைங்கிற ரேஞ்சஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 4th ரவுண்டில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து சரியான கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க, நல்ல கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கற்பித்தலில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேருங்க, அதை பார்த்து வந்து நீங்கள் சேருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபில்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் 2022 TNEA ப்ராசஸ். உங்களுக்கு தொடர்ச்சியாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்கள், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகே தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துக்கிட்டு வரோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.